Karthik. Tomorrow is the last day for joining the company. And they are offering you the best package. என்னோட கரியரை நான் இங்க காலி பண்ண விரும்பல. I want to go back to my home. எனக்கு தெரியும் இது நல்ல opportunity, but sorry, I can't accept this offer. நீ தப்பு பண்ற கார்த்திக். எனக்கு என் அப்பா அம்மா தான் முக்கியம். இதெல்லாம் என்னங்க, அவன் முதல்ல வரானா இல்லையா தெரியலையே. என்னது, தம்பி இன்னைக்கு வரமாட்டானா? கார்த்திக் வரானு அப்பா எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு இருக்காரு. என்னாச்சு, வரானா இல்லையா? முதல்ல நீ வந்தியே, அதுவே பெரிய விஷயம். நான் ரொம்ப நேரமா என் நாத்தனார் வருவான்னு எல்லார்கிட்டயும் சொல்லிக்கிட்டு இருந்தேன், நீயே இவ்வளவு லேட்டு. இன்னைக்கு சௌமியாவுக்கு டாக்டர் கிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் இருந்துச்சு. ஆண்டி, ரக்ஷன் ரக்ஷிதா எங்க? அவங்க ரூம்ல விளையாடிட்டு இருப்பாங்க, நீ போகணுமா? இப்படியே ஸ்ட்ரைட்டா போய் ரைட்ல போ. ரூம் நம்பர் என்னங்க? 302. 302. ஃபுட் நல்லா இருக்குல்ல சௌமியா? பாத்து பத்திரமா போ. அப்புறம் டாக்டர் என்ன சொல்றாரு? அவர் என்ன சொல்றாரு? பழக்கம் போலதான், எல்லாம் உன் தலையெழுத்து. வேற என்ன சொல்றது? உன் ஹஸ்பண்டே டாக்டர், நீ வெளியில போய் பாக்குற. சாரி சிஸ்டர், நான் டாக்டர் இல்ல, தண்டச்சோறு வெட்டி பைய கையால் ஆகாத. பரவாயில்ல, நல்ல ஹோட்டல், நல்ல கொண்டாட்டம், எல்லாம் ரிச்சா இருக்கு. அப்பாவோட ரிட்டைர்மெண்ட் ஃபேர்வெல்காக அப்பா வேலை செஞ்சுப்பாங்களே, இது கூட செய்யலைன்னா எப்படி? அப்பாக்குன்னு பெங்களூர் பேர் இருக்குல்ல. அண்ணா நீங்க கொஞ்சம் சாப்பிடுங்களேன். வேண்டாமா, நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். சாப்பிடுங்க மச்சான். சாப்பிடுங்க மாப்ள, சாப்பிடுங்க. நீங்க சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது சொத்தை பிரிப்பீங்க. அமுத மாப்பிளைக்கு அருணா கயிறு, சந்திர மாப்பிளைக்கு சருடுன்னு நம்ம வயசுமா இருக்காது. வினோத், நாம இங்க அப்பாவோட ஃபேர்வெல் பார்ட்டிக்கு வந்திருக்கோம். ஃபேர்வெல் கம் செக் ஃபார் செலிப்ரேஷன் சொல்லு. ப்ளீஸ் வினோத், ஃபார் காட் சேக். இன்னைக்கு ஒரு நாளாவது சண்டை போடாம இருங்க, எல்லாரும் வந்திருக்காங்க. ஒரு இடத்துலயாவது எனக்கு மரியாதை கொடுங்க, என்னை பத்தி கொஞ்சமாவது யோசிங்க. யோசிக்கிறதுனாலதான் இங்க இருந்து நான் கிளம்புறேன்னு சொல்றேன். திடீர்னு யாராவது வந்து இவர் யாருன்னு கேட்டா நீ என்னை பார்த்து முழிப்ப. பக்கத்துல இருக்கிற யாராவது இவர் தான் இவங்க ஹஸ்பண்ட்னு வாங்க, உனக்கு ரொம்ப கேவலமா இருக்கும். நான் உனக்கு அந்த மாதிரி கஷ்டத்தை கொடுக்க விரும்பல. அப்புறம் எண்ணம் வெங்காயத்துக்கு இங்க வந்து கேப்பீங்க? என்ன பண்றது, என் பொண்ணு மேல பாசத்தை வச்சு தொலைச்சிட்டேன். நான் இல்லாம இருக்க மாட்டேன், அதனாலதான்.